தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கிற்கு திண்டுக்கல் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் பரவலாக பொதுமக்கள் ஒத்துழைப்பு. ஏற்கனவே இருந்த தளர்வுகள் இல்லாது கெடுபிடிகள் அறிவிக்கப்பட்ட சூழலில் எப்போதும் பரபரப்பாக உள்ள இந்த இடம் வெறிச்சோடி காணப்படுவதை பார்க்கிறோம். ஸ்ரீ சிவசெல்வி அம்மன் குடிநீர் வந்து பாருங்க, கவர்மெண்ட் இடையில வர்ற அந்த பேரிகேட்ல அவர்கள் வந்து ஃபுல்லாக அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் கட்டி அந்த கோடை காலத்திலே பராமரிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து தாராபுரம். இந்த பகுதிகளில் முழுமையாக கடைகள் அடைக்கப்பட்டு முழு ஊரடங்கு விதிகள் கடைபிடிப்பதை பார்க்கிறோம். மருத்துவமனைகள், ஆவின் பாலகங்கள் மற்றும் மருந்து கடைகள் போன்ற அத்தியாவசியமான கடைகள் மட்டுமே திறந்திருப்பதை நாம் காண்கிறோம். கடந்த இரு தினங்களுக்கும் அதற்கு முந்தைய காலகட்டங்களில் ஓட்டல்களில் பார்சல்கள் விநியோகம் இருந்தது. இன்று முழுவதுமாக ஓட்டல்கள் அடைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிந்தது. இல்லாத இந்த லாரிகள் எல்லாம் பாருங்க, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லாமே இந்த லாக்டவுன் டைம்ல முழு ஒத்துழைப்பு கொடுத்து இருக்கிறார்கள். லாரி உரிமையாளர்கள் அத்தியாவசிய பொருட்கள் மாத்திரமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. தற்போது பல்லடம் அரசு மருத்துவமனை முன்பாக நாம் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனா நோயாளிக்கென்று சிறப்பு வார்டுகள் ஒதுக்கப்பட்டு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். எப்போதும் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உள்ளதை பார்க்கிறோம். இங்க வந்து நோயாளிகளுக்காக, கொரோனா நோயாளிகளுக்காகவே ஒரு சிறப்பு வார்டு அரேஞ்ச் பண்ணி அதுக்கு நோயாளிகளை அனுமதித்திருக்கிறார்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸுகள் அணிவகுத்து நிற்கிறது மக்களுடைய தேவைக்காக. இங்கே பிரைவேட் ஆம்புலன்ஸுகளும் உடனடியாக கால் பண்ணால். திருப்பூர், கோவை ஆகிய இரு மாவட்டத்தையே இணைக்கும் காரணம்பேட்டை பகுதியை தற்போது பார்க்கிறோம். இங்கு காவல்துறையினர் வாகன தணிக்கை செய்த பின்புதான் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. பல்லடம் பஸ் ஸ்டாண்டு காரணம் கேட்டைங்கிற பகுதியில் இருக்கோம். இது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கும் கோவை மாவட்டத்திற்கும் இதுதான் ஜங்ஷனு. இந்த இடத்துலேருந்து தான் பிரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவலர்கள் வந்து அங்கே வந்து ஒவ்வொரு வாகனத்தையும் தணிக்கை செய்து பின்னர் தான் அனுமதிக்கிறாங்க. உள்ளே வர்ற வாகனத்தையும் வெளியே போகிற வாகனத்தையும் ஒன்று ஒன்றையும் வந்து சிறப்பு தணிக்கை செய்து அந்த குறிப்பிட்ட அனுமதி பெற்ற வாகனத்தையும் மாத்திரமே காவல்துறையினர் அனுமதித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப இந்த ஜங்ஷனில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் வாகனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையை தான் நம்ம பார்க்க முடியுது. மொத்தத்தில் திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் முழு ஊரடங்கு இன்று மக்களின் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக இருந்தது எனலாம். சூலூர்
பேருந்து நிலையத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆட்டோக்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்த நேரத்தில். இந்த நேரத்தில் உங்களுக்கு வின் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு சொல்லிக் கொண்டதுன்னா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க, இல்லைன்னா N95 மாஸ்க் போட்டுக்கோங்க, வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. தமிழக அரசு சொன்ன விதிமுறைகள் அனைத்தையும் கடைபிடித்து இந்த லாக்டவுன் டைமில் நம்ம அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்மையும் காக்க வேண்டுமா இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வின் எக்ஸ்பிரஸ்க்காக ஆல்வின் மற்றும் ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமார்.